கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். நான் உங்கள் பொது உடைமூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். இது அதிர்ஷ்டம் தரும் அச்சய நேரம். ஒவ்வொரு நாளும் ஒரு நட்சத்திர பாதம் பார்க்குறோம். இன்றைக்கி தனுசு லக்கணம், ஏஎல்பி லக்கணம். அதில் வந்து உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகர் வந்து அவருடைய உடல் புள்ளி நகர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். உத்திராட நட்சத்திரம் இது பொதுவான பலன். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் அவங்களுடைய ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்னா, எனக்கு உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஒரு என்னுடைய வாழ்க்கையில் வந்துச்சு அப்படின்னா, 32 வயசில் வந்துச்சுன்னா அந்த லக்கணம் எங்கேருந்து, ஜென்ம லக்கணத்துலேருந்து எத்தனாவது லக்கணம் என்னுடைய லக்கணமாக அமைகிறதோ அதில் என்ன கேள்வி எடுக்கலாம். இப்போ இவருடைய கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னா, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ 22 வயசில் வரும்போது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேசுவாங்க. அதே மாதிரி வெளியூர் இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்து 9 அப்பா சம்மந்தப்பட்ட கேள்விகள். இந்த தனுசு லக்கணத்திற்கு 9 அதிபதி சூரியனாக வருவாங்க. இந்த சூரியனோட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஜாதகர் தன்னை பற்றிய என்னுடைய உடல் ஆரோக்கியம், பேர், புகழ், என்னுடைய புகழ் சம்பந்தப்பட்ட, அதிகாரம் சம்பந்தப்பட்ட, அரசியல் சம்பந்தப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திர பாதம் இந்த உத்திராட நட்சத்திரம் 1 பாதம். தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்தக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் 1. அதே மாதிரி என் வாழ்க்கையில் இதனால் வரைக்கும் எதுவுமே நடக்கலை அப்படின்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு அந்த டைம் வரும்போது கரெக்டாக வந்து ஒவ்வொரு மாதமும் அந்த சூரியனோட பெயர்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே எதிர்பாராத யோகத்தை கொடுத்துரும். இது நம்ம ஒரு ஜோதிடராக பார்க்குறோம் அப்படின்னு வச்சுங்களேன், கரெக்டாக உத்திராட நட்சத்திரம் 1 பாதம், சூரியன் வந்து உதாரணமாக வந்து ஆணி மாதம் போணுச்சு அப்படின்னா அப்போ தான் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுவாங்க. இப்போ அதுவே ஆடி மாதம் வரும்போது தேவையில்லாத விரைய செலவுகள், தேவையில்லாத அலைச்சல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதுவே ஒவ்வொரு மாதமும் அந்த சூரியனோட பெயர்ச்சி எடுத்து எந்த லக்கண புள்ளி போகுதோ, உதாரணமாக நம்ம கடைசியாக பார்த்த நட்சத்திரம் வந்து சுக்கரனோட நட்சத்திரம் அப்படின்னா, சுக்கரன் என்கின்ற கிரகத்தை பலமாக பார்க்கணுங்க. அது நீங்கள் ஒரு ஜாதகம் பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் எல்லாருமே என்னென்னா, அச்சய லக்கண பத்ததின்னு ஆய்வு பண்ணி பாருங்கள், எப்படி லக்கணம் நகரும். இதை வந்து ஒவ்வொரு ஜோதிடர்களும் ஆய்வு பண்ணி பார்க்கணும். இது ஆய்வு பண்ணும்போது அவங்களுக்கு அந்த விஷயங்கள் புரியும். உத்திராட நட்சத்திரம் 1 பாதம் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை தரும், ஒரு யோகத்தை தரும். அதுவே சூரியன் 5 இருந்துச்சுன்னா காதல் திருமணங்கள், அதே 6 இருந்துச்சுன்னா அரசியல் சம்மந்தப்பட்ட இடத்துல உடல் உபாதைகள் இல்லை கோர்ட்டு கேஸ் அம்பு வழக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதே சூரியன் 7 இருந்துச்சுன்னா என்னுடைய லக்கணம் வந்து தனுசு லக்கணமாக போகும்போது சூரியன் என்னுடைய ஜென்ம லக்கணத்தில் சூரியன் பலமாக, அதாவது ஜன ஜாதகத்தில் சூரியன் பலப்பட்டுச்சுன்னா யோகத்தை கொடுக்கும். சூரியன் வந்து 12 இருந்துச்சுன்னா விரைய செலவுகளை, யாருக்கு, அப்பாவுக்கு விரைய செலவுகளை கொடுக்கும். அதே 4 இருந்துச்சுன்னா அப்பா பேரில் எதிர்பாராத நிலங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அது அந்த பலமாக நீங்கள் பார்க்கும்போது 100 ஜாதகத்தை ஆய்வு பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஜோதிடர்களுக்காக முழுக்க முழுக்க ஜோதிடர் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி தான் இது. இது ஜோதிடர்கள் பார்க்கணும், அது ஆய்வு பண்ணணும். இதை நீங்கள் ஆய்வு பண்ண உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே படம் மாதிரி காமிக்கும். இந்த உத்திராட நட்சத்திரம் 1 பாதம் வாழ்க்கையை வந்து எதிர்பாராத சந்தோஷங்கள், அதை நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியாது. ஏன்னா ஒவ்வொரு என்னென்னா இது அவ்வளோ நுட்பமாக ஆய்வு பண்ணணும். 1 வருடம் 1 மாதம் 10 நாளா, இல்லை சார் எனக்கு 1 வருடம் 1 மாதம் 10 நாள் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சார், அப்போ சுக்கரன் உச்சமாக இது, சூரியன் உச்சமாக இருந்துச்சா, இல்லை சூரியன் வந்து நீசமாக இருந்துச்சா, சூரியன் 6, 8, 10, 12 இருக்கா. ஏன்னா சூரியனுக்கு முறைவு கிடையாது. ஆனால் நம்ம வந்து 6, 8, 10, 12 இருந்தால் அதோடய தன்மைகள், 10 இருந்தால் தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கூட்டியோ இல்லை குறைத்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். கொஞ்சம் கவனமாக பாருங்கள், பொதுவான பலன்கள் கண்டிப்பாக வாழ்க்கையை மாற்றும். இப்போ வந்து கோயம்புத்தூர்லேருந்து நண்பர் வந்து பிரகாஷ் அப்படிங்கிறவர் வந்து, தொழில் செய்யலாமா, கடைசியாக நம்ம பார்த்த விஷயம் தொழிலை பற்றி தான். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம தொழிலை பற்றி ஒரு ஜாதகர் கேட்டிருக்காரு. பிரகாஷ் அப்படிங்கிறவர் கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்காரு. 28/3/1981 4:30 பிறந்தவர், மாலை 4:30 பிறந்தவர். லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்கணம், அவருடைய ஏஎல்பி லக்கணம் தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்தை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். இப்போ ஒரு தனுசு லக்கணம் ஜாதகமே வந்திருக்கு. நிறைய நண்பர்கள் அவங்களுடைய இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை பின்னோட்ட பதிவுகளாக பதிவு பண்ணுறாங்க. அதில் வந்து இந்த ஜாதகர் கேட்டிருக்காரு, என்னுடைய தொழில் பண்ணலாமா, நான் இப்போ வேலை பார்க்குறேன் தொழில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் இப்போ 2 விஷயத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்கணும், ஜாதகரை பார்க்கும்போது லக்கணம் பார்க்கும்போது. அதேமாதிரி தொழிலுக்கும் ஒரு லக்கணம் இருக்குது, அது 10 வீடு லக்கணம். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி லக்கணங்க.
அதாவது லக்னாதிபதி எப்படி இருக்காரு, கன்னி லக்னாதிபதி எப்படி இருக்காரு, ரெண்டை தொடர்புபடுத்தணும். லக்னாதிபதி யார் அப்படின்னா, தனுசு லக்னாதிபதி குரு. இந்த குரு எங்கே இருக்கார், இந்த லக்னத்துக்கு பத்தில். பத்தாம் அதிபதி யார் அப்படின்னா புதன். புதன் எங்கே இருக்குது, பத்தாம் வீட்டுக்கு ஆறாம் வீட்டில். அப்போ பத்தாம் வீட்டுக்கு ஆறாம் வீட்டில் இருக்கும்போது ஜாதகர் கண்டிப்பாக தொழில் செய்ய முடியாது, தொழில் செய்யக்கூடிய யோகம் கிடையாது. இப்போ நட்சத்திரம் வந்து போராட நட்சத்திரம் சார், சுக்கரன் பார்வையில் பத்தாம் வீடு இருக்குது சார். நம்ம குறைந்த முதலீட்டில் குறைந்த காலங்கள், ஏன்னா அந்த சுக்கரனோட அமைப்பு எப்படின்னா மாதக்கோள்கள் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதம் பயிற்சி ஆகுங்க. இதுவே சனின்னா 2.5 வருடங்கள் அது எடுத்துக்கும். அதுவே நம்ம மற்ற கிரகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா புதனோ இல்லை சூரியனோ இல்லை சுக்கரனோ பார்த்திங்கன்னா மாதம் நடக்கூடியது. 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷம் செய்யக்கூடிய அமைப்பில் அவருடைய தொழிலை அமைத்து கொள்ளலாம். இப்போ நம்ம உதாரணமாக சின்ன சின்ன அல்ல அப்படின்லாம் மாதம் சம்மந்தப்பட்ட, இப்போ உதாரணமாக வந்து இந்த ஜாதகர் வந்து சுக்கரன் சம்மந்தப்படுது சார், உணவு சம்மந்தப்பட்ட பொருள் அன்றைக்கு அழியக்கூடிய ஒரு பொருள். இப்போ இந்த லக்கணம் வந்து தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்துக்கு அட்டமாதிபதி சந்திரனும் சுக்கரனும் பலமாக இருக்கணும். சந்திரன் யார், அட்டமாதிபதி, ஆறாம் அதிபதி சுக்கரன், கண்டிப்பாக ரெண்டு பேருமே இந்த ஜாதகத்தில் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் இருக்குது. ஏன் அப்படின்னா தனுசு லக்கணமாக போகும்போது உணவு சம்மந்தப்பட்ட தொழில் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்காது. அதே டெக்னிக்கல் சம்மந்தப்பட்டது, டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது, ஐடி சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரி முதலீடு வந்து பெரிய முதலீடாக இருக்கும். அவங்களுடைய படித்த படிப்புகளுக்கான அதோட சம்மந்தப்பட்ட இடத்துல தான் அது சம்மந்தப்படலாம். ஆனால் இந்த ஜாதகர் 10 அதி 10 6 புதன் இருப்பதால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பூரட நட்சத்திரம் 1 பாதம் இவர்களுக்கு எதிர்பார்த்த யோகம் இப்போது கிடையாது, ஏன்னா சுக்கரன் எதிர்பார்த்த மாதிரி இவருக்கு அமைப்பு இல்லை. போராட நட்சத்திரம் 2 பாதம் 2022 பிப்ரவரி மாதம், அதாவது 28ஆம் தேதி, அதுக்கும் பிறகு தான் இவருடைய வாழ்க்கை மாறும், அதுக்கும் பிறகு தான் இவருக்கு யோகத்தை கொடுக்கும். பிரகாஷ் அவர்கள் ரொம்ப பொறுமையாக இருங்க. ஏன் அப்படின்னா சனி 10ஆம் வீட்டோடு சம்மந்தப்பட்டாலே சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வேலை தான் நல்லாயிருக்கும். ரொம்ப அதாவது தொழிலுங்கிறது இப்போ அதுக்கு வேண்டாம், வேலை சிறப்பானது அப்படிங்கிற விஷயம் அந்த நேரத்தில் இருக்குது. எல்லாம் உள்ள இறைவன் வந்து உங்களுக்கு வந்து நல்லது ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகமும் வந்து அந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கணும்ல. தனுசு லக்கணம் குரு பலமாக இருந்து 10 இருந்துச்சுன்னா நான் இதனால் வரைக்கும் நான் எந்த தொழில் செஞ்சாலும் அந்த குருவும் சுக்கரன் பார்வையில் இருக்குன்னு வச்சுங்களேங்க, அது எப்படியாச்சும் தேவகுரும் அசுர குரும் ஒரு நிரடல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதை விட நான் அது அதிகமாக செய்யணும், அடுத்தது செய்யணும் பெருசாக செய்யணும், அதாவது என்னென்ன வாழ்க்கையில் வந்து அப்படியே போராட வைக்கும். அடுத்தடுத்த ஒரு விஷயத்தை முடிக்காதுங்க, எடுத்தோம் அந்த விஷயத்தை முடித்தோம் அப்படின்னு நினைக்காதுங்க. அதை விட்டு தாங்க இந்த ஜாதகம் அவ்வளோ போராட்டத்தை கொடுத்துருக்கு. கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். எல்லாம் உள்ள இறைவன் வந்து இந்த ஜாதகருக்கு வந்து நல்லது ஒரு வேலைவாய்ப்பை வந்து இன்னும் நல்லா சந்தோஷமாக ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.